கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவிலே மினியோபாலிஸ் என்ற ஒரு நகரத்திலே விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கென்று ஒரு அறையை கட்டினார்கள். அந்த அறையின் விசேஷம் என்னவென்றால், வெளியிலிருந்து எந்த சத்தமும் உள்ளே வராது, உள்ளிருந்தும் வெளியிலே எந்த சத்தமும் வராது. மகா அமைதியான இடம் என்று சொல்லி அந்த பெரிய அறையிலே குளிரூட்டப்பட்டு வெளிச்சம் எல்லாம் குறைக்கப்பட்டிருந்தது. அந்த அறையின் ஒரு விசேஷம் என்னவென்றால், அந்த அறைக்குள்ளே நாம் தனியாக விடப்பட்டால் கொஞ்ச நேரம் கழித்து நம்முடைய காதுகள் அந்த அமைதிக்கு பழக்கமாகிவிடும். அப்பொழுது ஒரு சிறிய பல்பு எரிந்து கொண்டிருக்கிறதே, அதனுடைய டங்ஸ்டன் இலைகள் அதிர்கிற அந்த அதிர்வின் சத்தம் நம் காதுகளுக்கு கேட்கும். இன்னும் ஒரு 40 நிமிடம் நாம் அங்கே இருந்தோம் என்றால் நம்முடைய இருதய துடிப்பும் நுரையீரலின் சத்தமும் கூட நம் காதுகளுக்கு கேட்கும். அவ்வளவு அமைதியான ஒரு இடம். அதை ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங் குழு சென்று பார்வையிட்டது. அப்புறம் சவுண்ட் இன்ஜினியர்கள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள், நாம் எத்தனையோ ரெக்கார்டிங் தியேட்டர்களை கட்டியிருக்கிறோம், சத்தம் வராமல், உள்ளிருந்து சத்தம் வெளியே வராமல் கட்டியிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு துல்லியமாக 99.99% ஒரு சத்தமும் இல்லாமல் ஒரு தியேட்டரை அமைப்பது என்பது மிக ஒரு அபூர்வமான விஷயம் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். 2 ஊழியக்காரர்கள் உள்ளே சென்றார்கள். அவர்கள் அங்கே போய் அந்த அமைதியை அனுபவித்து விட்டு வெளியே வந்து ஒருவர் சொன்னார், ஆஹா, இது தியானத்திற்கு ஏற்ற ஒரு இடம் அல்லவா? சங்கீதங்கள் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலேயே உயர்ந்திருப்பேன். இந்த வசனத்தை இந்த இடத்துல வச்சு அருமையாக தியானிக்கலாம் அல்லவா? அவ்வளவு துல்லியமாக ஆண்டவருடைய சமூகத்தை காத்திருப்பதற்கு ஏற்ற இடம் என்று ஒருவர் சொன்னார். அப்பொழுது மற்றவர் சொன்னார், தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதற்கு இது போல ஒரு இடத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கும் உங்கள் வீடுகளிலேயே கண்களை மூடி கர்த்தரை மட்டும் உங்களுடைய முன்பாக நிறுத்தி அவர் இன்றைக்கு என்ன பேசுகிறார் என்பதை, அவருடைய சத்தத்தை நீங்கள் வேதாகமத்தை எடுத்து வைத்து பார்த்தால் உங்களுக்கு கேட்கும். சங்கீதக்காரன் சொல்வது, நீங்கள் அமர்ந்திருந்து என்று சொன்னால் அது காதுகளிலே எந்த சத்தமும் கேட்காத இடம் என்று அர்த்தமல்ல. காதுகளிலே கேட்கும் எந்த சத்தத்தையும் ஒதுக்கிவிட்டு தேவனுடைய சத்தத்தை மட்டுமே இருதயத்திலே உணர்கிற ஒரு அனுபவம் தான். அதைத்தான் நாம் நம்முடைய வீட்டிலே செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். ஆம், கர்த்தரின் சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் எப்படிப்பட்ட சத்தமுள்ள இடத்துல வேலை பார்த்தாலும் உங்களுடைய இருதய உணர்வுகள் மட்டும் சிதறாமல் கர்த்தரை மட்டுமே நோக்கி கொண்டிருந்தால் அவர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தம் உங்கள் காதுகளிலே கேட்கும். வேறெந்த சத்தமும் அந்த சத்தத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தருடைய வசனத்துக்கு காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவத்தை இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தந்தருள்வாராக. அவருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.